பீகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் இந்த நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. அண்டு யூடியூப் வந்து சேனல்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. பட் பீகாக் சேனல் வந்து தே மேக் ஷுவர் மக்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா தவறான செய்திகள், தவறான விஷயங்களை பரப்புறது அப்படிங்கிறது யூடியூப்பில் நிறையா இருக்கும். பட் பீகாக் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு தலைமுறைகள் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பீகாக் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கோவில்களுக்கு எல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா. ஸோ இந்த கோவிலுக்கு போகும்பொழுது சிவன் கோவிலில் கொடுக்குற அந்த விபூதி குங்குமம், இல்லை சிவன் கோயிலுக்கு பர்டிகுலராக போனால் என்ன சொல்கிறோம், சிவன் கோயிலேருந்து எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இன்றைக்கி வந்து இருக்கிற போய்கிட்டு இருக்கிற சர்ச்சையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கோவில் நிலங்களை எல்லாம் நிறைய வந்து ஆர்ப்பரித்து அதில் வீடு கட்டி கோவில் சொத்துக்களை எல்லாம் நிறைய பேர் திரும்ப கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த கோவில் சம்மந்தப்பட்ட நிலங்களில் வீடு கட்டலாமா, கோவிலில் இருந்து எதை எடுத்து கொண்டு வரலாம், எதை நம் கோவில் சம்மந்தப்பட்டதை சொந்தம் கொண்டக்கூடாது, இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோவில் சொத்தில் வீடு கட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கோவில் வந்து அர்ச்சகால்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாகவே வந்து கோவிலுக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் பக்கத்துலேயே இந்த சன்னதி தெருவுன்னு இருக்கும். இந்த சன்னதி தெருவில் அந்த கோவிலில் அவங்க எல்லாருக்கும் வீடு இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவில் சொத்துக்களை எல்லாம் நிறைய பேர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய இது வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு. அது சிவன் கோவிலாக இருக்கலாம், வைஷ்ணவ கோவிலாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மனிதன் 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக 5 விஷயங்களுக்கு அவன் வந்து தானம் பண்ணணும். தன்னை பெற்ற தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும், தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும், கட்டிய மனைவியை காப்பாற்ற வேண்டும், பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். இது 5ம் வந்து அவன் 100 ரூபா சம்பாதிக்கிறான், 5 ரூபா சம்பாதிக்கிறான், 1 ரூபா சம்பாதிச்சா கூட இந்த 5ம் அவனுடைய கடமைகள் செய்ய வேண்டும். ஸோ இந்த தான தர்மம் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே என்ன பண்ணாங்க, 1 பிடி மண்ணாவது ஒரு கோவிலுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தது. ஸோ இவங்க வந்து கோவிலுக்கு தானமாக கொடுத்த நிலங்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே வந்து தெரியாது. ஸோ ஒரு ஒரு மண்ணை வந்து நம்ம கோவிலுக்கு தானம் கொடுக்குறோம், அங்கே கோவில் தான் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த கோவிலில் வேலை பண்ணுறாங்கல்ல, சுவாமிக்கு பூஜை பண்ணுறவங்க, ஸோ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று அந்த நிலத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே வந்து பயிர் நட்டு அந்த பயிரை வந்து அவங்க அந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிலம் வந்து உபயோகமாக இருக்கும் கோவிலுக்கு அப்படின்ட்டுன்னு. பட் இன்றைக்கி வந்து டோட்டலாக எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஒரு கோவிலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே கொடுக்குற சில பிரசாதங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. இதில் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, இதில் எதை எடுத்துகிட்டு வரலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பொங்கலும் புளியோதரையும் அமிர்தமாக இருக்கும். அது வந்து நீங்களும் சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இதில் எல்லாம் எந்தவித பாபம் இதில் வந்து ஏதாவது இது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கோவில் பிரசாதங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் விஷ்ணு கோவிலில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் என்ன நம்ம நினைவு வச்சுக்கணுன்னா, இந்த கோவிலுக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற பூவை பறிச்சுட்டு வர்றது, அப்புறம் வந்து யாராவது தானத்துக்கு ஏதாவது அங்கே வச்சுருப்பாங்க கோவிலில், கோவிலில் வச்சுட்டு போயிட்டால் யாராவது வந்து எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கும் போது அவங்க வந்து தானமாக வைத்த பொருளை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து நமக்கு தரித்திரத்தை வந்து உண்டு பண்ணும். சிவன் கோவில் எடுத்துக்கோங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சிவன் கோவிலில் சுற்றி வர நந்தவனம் இருக்குது, அங்கே போய் பூவை பறிச்சுட்டு வர்றது, இல்லைனா ஒரு கிளையை ஒடிச்சிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. ஏன்னா நம்ம வந்து விதையை வந்து காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செம்பருத்தி செடி தானேன்னு கிளையை உடச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு செடியை இது மாதிரி கட் பண்ணி வச்சா நமக்கு நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிவன் ஆலயத்திலிருந்து எந்த ஒரு சிறிய பொருளை நீங்கள் கொண்டுட்டு வந்து உங்கள், ஏன்னா அது அவரோட சொத்து, அவருடைய கணக்கு அங்கேயே தீர்க்கணும். இது வந்து விஷ்ணு கோவிலில் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அதுக்காக கோயிலேருந்து நீங்கள் போயிட்டு விஷ்ணு கோயில்லையும்
பிரசாதங்கள் எடுத்துகிட்டு வரலாம், தீர்த்தம் எடுத்துன்னு வரலாம், துளசி எடுத்துன்னு வரலாம். ஆனால் கோவில் நந்தவனத்திலிருந்து, கோவிலுக்கு இறைவனுக்கு சொந்தமான மண்ணிலிருந்து, இறைவனுக்கு சொந்தமான மண்ணிலிருந்து நீங்கள் எது ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலும் அது பாபத்தில் தான் போய் முடியும். நம்ம குழந்தைகளுக்கு அந்த பாபம் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாபங்கள் என்ன மாதிரியான நமக்கு பலனை தரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் கோவிலிருந்து இந்த சொத்துன்னு சொன்ன பாருங்கள், இது வந்து என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு வஸ்திரம். இப்போ சிவங்க, ஏன்னா ஜென்ரலாக வந்து அம்பாளுக்கு சாத்திர வஸ்திரத்தை நம்ம வாங்கிட்டு வரலாம். அம்பாளுக்கு வந்து ஒரு புடவை உடுத்துறாங்க, அம்பாளுக்கு வந்து ஒரு புடவை நமக்கு அது உடுத்திட்டு தர்றாங்க, அது ஏலத்தில் நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம உடுத்திக்கலாம், இல்லை வீட்டில் வச்சுக்கலாம், நமக்கு ஐஸ்வர்யங்கள் வளரும். ஆனால் இந்த கோவில் சொத்துன்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய காசை நமக்கு வந்து எடுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கோவில் சொத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா வம்சங்கள் வந்து விருத்தி ஆகாது, பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, திருமணமானால் டைவர்ஸ் ஆகும், ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். வைணவ தலங்கள்லேயும் உண்டு, நாட் ஓன்லி சிவன் கோவில், வைணவ தலங்கள்லேயும் உண்டு. ஸோ கோவில் சொத்துக்களை நாம் வந்து அந்த பணத்தை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அது வந்து நமக்கு வம்ச விருத்திகளை வந்து தடை செய்யும். ஆனால் கோவிலில் வந்து சுவாமிக்கு இப்போ பொதுவாக ஆண்களினுடைய, இப்போ பெருமாளுக்கு வந்து வேஷ்டி சாத்திரம், அதை வந்து நம்ம ஏலத்தில் எடுத்துன்னு வரோம்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம், அது வேறு. நீங்கள் வந்து அந்த புடவையை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. ஸோ இந்த ஏலத்தில் எடுக்கக்கூடிய புடவைகளை நம்ம உடுத்திக்கலாம், நமக்கும் இறைவனினுடைய அனுகிரகம் கிடைப்பதாக இருக்கும், அதில் எந்த விதமான நமக்கு கெட்ட பலன்களும் கிடையாது. ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய மண், அந்த மண்ணை சார்ந்த பொருட்கள் எதையுமே நாம் அனுபவிக்கக்கூடாது. அதை அதை இப்போ ஒரு செடியை கொண்டாந்து வைக்கிறீங்க, அது எப்படியும் வளரும், அது பூ பூக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு கோவில் சொத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடாது. அந்த மாதிரி அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய வம்சங்கள் வந்து விருத்தி ஆகாது, அது மட்டுமல்ல அந்த பாபம் நம்மளை வந்து சேரும். அதனால் பொதுவாக கோவில் சொத்துக்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து சேராது. அதனால் எதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள், சுவாமிக்கு பிரசாதமாக உள்ளதை எடுத்துக்கலாம், சுவாமி உடுத்திக்கிட்ட அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கலாம், ஏன்னா அதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து தான் பண்ணுறோம். இந்த ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு தெரியாமல் போய் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர்றது, அதனால் நம்ம வந்து ஜீவனம் பண்ணுறது, உண்டியல் காசை திருடுறது, இல்லை கோவில் நகைகளை திருடுறது, இது எல்லாமே வந்து பாவம் தான். நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அது இருக்க உறுதுணையாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கான சம்பளத்தை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பீகாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.